இன்னைக்கு டேட்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறதுல இருந்து பெரிய யூடியூபர்ஸோட இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். ஒரு மூணு யூடியூபர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு வந்து ரிவ்யூ சேனல், இன்னொன்று வந்து நார்மலா பேசுற மாதிரியான ஒரு சேனல், இன்னொன்று வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல். ஸோ இந்த மூணு சேனலோட இன்கம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரூஃபோட இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல டெக் சேனல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ டெக் சேனல்ஸோட இன்கம் வந்து இவங்க மூணுத்தோடவும் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் ஒன் தான். பார்ட் டூல டெக் சேனல்ஸோட இன்கம்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். This is Vijay Nagarajan. Welcome to my channel. YouTube. அந்த மூணு யூடியூபர்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூபோட அல்காரிதம் என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எது மூலமா வந்து ரெவன்யூ கிடைக்குதுங்கிற வந்து ஒரு பேசிக்ஸ் வந்து இதில் சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. இந்த 10 வீடியோஸில் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனபிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆட் வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து வரும். இப்போ 4000 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து 250000 மினிட்ஸ், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மாதிரி 4000 மணி நேரம் வந்து உங்கள் சேனல் வந்து ரன் ஆகிருக்கணும். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய டார்கெட்டாக இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிச்சு தான் இருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு 5 நிமிஷம் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 50000 வியூஸ் வந்து போச்சுன்னா 50×5 போட்டு பாருங்கள், அந்த 250000 மினிட்ஸ் வந்து ஓடிடும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிடும், கூடவே அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய டேரக்ட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா வியூஸ் ஏற்றி கொடுத்துச்சுன்னா உங்கள் வீடியோ வந்து அந்த வாட்ச் டைம் வந்து ரீச் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சேனலை வந்து அண்டர் ரிவ்யூக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற பட்சத்துக்கு உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து எனபிள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்ச் ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷோ ஆரம்பிக்கும். இது வந்து மானிட்டைசேஷனுக்கு முன்னாடி. மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸில் வந்து ஆட் வந்து ஷோ ஆகும். அந்த ஆட் யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் வந்து யூடியூப்க்கு கொடுப்பாங்க, யூடியூப் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு வர ரெவன்யூவை ஆட்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் வந்து கூகுளோட ஒரு சப் ஆப் தான். ஸோ அவங்க வந்து இந்த அமௌண்ட்லேருந்து இப்போ வந்து நம்ம ஒரு $100 வந்து சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து 10 ஒரு $15 வந்து அவங்க எடுத்துக்கிட்டு மீதி டாலரை வந்து நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ரெவன்யூ அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆட் ஷோ ஆகும், அதில் வந்து நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸும் இருக்கும், ஒரு சில ஆட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வியூவர்ஸ் வந்து எந்தளவுக்கு அந்த ஆடை வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரெவன்யூ தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 30 செகண்ட் இருக்குன்னா 30 செகண்டையும் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரெவன்யூ வந்து அவங்களுக்கு வரும். இது வந்து கூகுளோட பேசிக்ஸ். இப்போ நம்ம மூணு யூடியூபர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ ஸ்வெட் மாறனை பற்றி பார்க்கலாம். இந்த மூணு சேனல்லையுமே லாஸ்ட் 1 மந்த்தில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதுக்கேற்ற அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ரெவன்யூ எவ்வளோங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் டாக்கீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 990000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. கடைசி 1 மந்த்தில் வந்து 5 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக காப் அண்ட் ரிவியூவில் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 5 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரெவன்யூ எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோசியல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் யாரோட சேனல்ஸோட ரெவன்யூ இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் பார்க்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இல்லை போய் அந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் காட்டிடும். இந்த சோசியல் பிளேட் அப்படின்ற ஆப் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறவங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நக்கலைட்ஸ் அப்படின்ற சேனலில் வந்து நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்க சேனலில் வந்து என்னை பற்றி என்னோட ஆட் பற்றி பேசணும். ஸோ அவங்க காண்டாக்ட் பண்ணும், இவங்களோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது, இது வந்து நல்ல சேனலாக இருக்குது, கொடுக்கலாமா, இவங்களோட சேனல்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் எப்படி எந்த அளவுக்கு க்ரோத் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த சோசியல் பிளாட் அப்படின்ற ஆப் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இதிலே கூடிய ரெவன்யூன்ற ஒரு விஷயமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ரெவன்யூ 100% போய் அதில் கொடுத்துருக்க ரெவன்யூ வந்து கண்டிப்பாக வந்து வராது. அதுலேருந்து ஒரு 10% தான் வந்து நமக்கான ரெவன்யூ வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட சேனல் அவரோட ரெவன்யூ பாருங்க எவ்வளோ போட்டிருக்கேன். 45 $728 வரைக்கும் இவங்களோட இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இவங்களுக்கு கிடச்சிருக்கிறது மொத்தமாகவே $225 தான், $225. அதுலேயும் ஆட்சன்ஸ் எவ்வளோ எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா $35 சம்திங் வந்து எடுத்துட்டாங்க. மீதி அவங்களுக்கு வந்து $185 வந்து இருக்குது. ஸோ இதுதான் அவர் ஏர்ன் பண்ண ஒரு அமௌண்ட். ஸோ இதில் 725 போட்டிருக்கிறது வந்து தப்பான ஒரு அமௌண்ட்டு. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு 10% அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ $45 வந்து மினிமம் கட்டியிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 4 மடங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $165 வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி மற்ற யூடியூபர்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் டாக்கீஸோட பார்க்கலாம். இவர் கடைசியாக போட்ட 5 வீடியோஸ்க்கு வந்து மொத்தம் 47 லட்சம் வியூஸ் வந்து வந்திருக்கு. இவரோட சேனலை வந்து நம்ம பேர் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அதில் காட்டின ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1600 வந்து $25000 வரைக்கும் காட்டுது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இந்த $25 வந்து ஒரு $5000 மட்டும் நம்ம எடுத்துவோம். ஸோ இன்றைக்கி இந்தியன் ரூபீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்கு வந்து ₹71.50 இருக்குது. ஸோ ஒரு $5000 × 71.50 அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 357500 வந்து வரும்.
ஸோ இந்த 1 மந்த்தில் இவர் ஏர்ன் பண்ணிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 357,500 ரூபா. இது போக இவர் மொத்தம் 5 நிமிஷம் வீடியோ பேசுகிறாரு அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷமாச்சும் ஆட் பற்றி பேசிடுவார். அதில் ஒரு 7-8 ஆட் வரும்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபா கனெக்ட் பண்ணிக்கோங்க. 357,500 ரூபாலேருந்து ப்ளஸ் ஒரு 50,000 சேர்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 407,000 ரூபா, மொத்தம் ரவுண்டாக ஒரு 4 லேக்ஸ்னு வச்சுக்கோங்க, 4 லட்சம் வருது. அதில் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஒரு 50,000 ரூபா அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் 350,000 ரூபா வந்து இவரோட மொத்த வருமானம். இல்லை இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி ஓகே, இதுலேருந்து இன்னுமே நீங்கள் ஒரு 50,000 ரூபா கம்மி பண்ணிக்கோங்க. கடைசிக்கு அவருக்கு 3 லட்சமாவது இந்த இன்கம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ இது போக இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு ஃபோட்டோஸ்லாம் போடுவார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு தனியாக இன்கம் வரும், அது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மைக் செட். மைக் செட் வந்து கடைசி 2 மாதமாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல, ஆனால் கடைசியாக போட்ட ஒரு வீடியோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது மொத்தம் வந்து 11 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. 11 மில்லியன் அப்படின்னா 1,10,00,000 பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க. ஸோ மைக் செட் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல், அதில் வந்து இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, வெறும் ஒரு வீடியோக்கு வந்து வந்திருக்கு. இவங்களோட மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 37 லட்சம் பேர் இருக்காங்க. இவரோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் நம்ம சோசியல் மீடியாவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா $2,700 $43,400 வரைக்கும் காட்டுது. அதுலேருந்து நீங்கள் ஒரு $7 வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பலாம் வேண்டாம், $10 வேண்டாம், ஒரு $7 மட்டும் எடுத்துப்போம். ஸோ $7 இன்ட்டு இன்றைக்கிற ரேட்டு வந்து 71.50 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5,500,000 வந்து வரும், ரவுண்டு 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. இவங்க வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அதையும் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 50,000 ரூபா வருதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, மொத்தம் 5,50,000 ரூபா. அந்த 50,000 ரூபா வந்து கூகுள் ஆட்சன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் மீதி 5 லட்சமும் வந்து இவங்களுக்கு லாபம் தான். ஸோ அடுத்து வந்து நம்ம மதன் கௌரியோட சேனல் எடுத்துக்கலாம். மதன் கௌரி மொத்தம் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 லட்சம் பேர் வந்து வச்சிருக்காரு. கடைசி 30 நாள் இவர் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 30 வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஏன்னா இவர் டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து போடக்கூடியவர். ஸோ 30 வீடியோ வந்து போட்டிருக்காரு. மொத்த வியூஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,35,00,000 பேர் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க. மொத்த வியூஸ் கவுண்ட் சொல்கிறேன் நான். ஸோ மதன் கௌரியோட சேனலை வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் செக் பண்ணீங்க அப்படின்னா $5,400 வந்து $86,000 வரைக்கும் காட்டுது. இதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் நம்ம கம்மியாகவே எடுத்துக்கலாம், ஒரு $8,000 வந்து எடுத்துக்குவோம். $8,000 71.50 ரூபா போட்டிங்கன்னா 572,000 ரூபா வந்து வரும். ஸோ இவர் தனிப்பட்ட விதத்தில் ப்ரைவேட் ஆட் அதுவும் வந்து இவர் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ இதில் வர இன்கம் மட்டும்தான் இருக்குது. மதன் கௌரி வந்து 30 வீடியோவில் முக்கி முக்கி பேசி வர ரெவன்யூவும் மைக் செட்டில் வந்து ஒரு வீடியோக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூவும் வந்து ஒன்று தான். பட் மைக் செட் வந்து ஒரு பெரிய டீம், அவங்களுக்கு வந்து நிறைய எல்லாத்துக்கும் வந்து சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய இவர் வந்து தனியாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து இந்த இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமம் ஒரு 2 லேக்ஸ் வந்து மைக் செட் ஸ்ரீராம் வந்து கிடைக்கும். பட் மதன் கௌரிக்கு வந்து 5,75,000 அப்படின்னாலும் அந்த ஃபுல் அமௌண்ட்டும் அவர் ஏதாவது சேரும். ஸோ 3 வேறு வேறு சேனலை பற்றி நம்ம பார்த்தாச்சு, இதுதான் யூடியூபர்ஸோட இன்கம். ஸோ சோசியல் மீடியில் காட்டுற முழு இன்கமும் வந்து உண்மை கிடையாது. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ யாராவது இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2ல டெக் சேனல்ஸ் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் கிளியராக வந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே சேஃப், ஹாவ் அ ஹாப்பி டே.